ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீர் ரூஃப் கார்டன் தோட்டத்தில் பப்ளி இது எப்படி பதியம் போகிறதுன்னு பார்ப்போம் நானும் நர்சரியிலெலாம் வாங்கி வச்சேன் அது வந்து சரியாக வரல சரி நம்ம வீட்டில் பழம் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அந்த விதைய போட்டு முளைக்க வச்சு நம்ம வந்து நாற்று போட்டு வச்சுருக்கேன் அது நல்லா ரெண்டு மூணு நாலு செடி வச்சுருக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நாற்று வந்தோடனே நம்ம ஒரு பான் சின்ன ஒரு பாட்டில் வச்சு அது கொஞ்சம் பெருசாக ஆன பிற்பாடு நல்லா ஒரு பெரிய குரோ பேக்கில் வைக்கும் போதே கொஞ்சம் நல்லா பெரிய குரோ பேக்கில் வச்சுருங்க நல்லா கலவலாம் மண்கலவலாம் நல்லா போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் நான் ஒரு நாலஞ்சு வச்சிருக்கிறேன் ஏதாவது ஒன்றாவது காய் காய்ச்சா ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டு ஒரு நாலு வச்சதும் நல்லா செழிப்பாக வந்திருக்கு ஒவ்வொருதுலேயும் ரெண்டு வச்சுருக்கிறேன் பெரிய குரோபேக்கு பக்கெட்லேயும் வச்சுருக்கேன் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பப்பாளி கண்ணில் வந்து பூ வச்சுருக்கு இன்ஷாலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி பூ வச்சு காய் காய்க்கும் போது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் வாழை மரம் தார் விட்ட பிற்பாடும் அதுவும் அப்டேட் பண்ணுறேன் இந்த பப்பளி மரமும் காய் வச்ச பிற்பாடு அதையும் அப்டேட் பண்ணுறேன் ஒரு நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரிலாம் வச்சு நம்மளுக்கு காய்ச்சா அது ஒரு பெரிய சந்தோஷம் இன்ஷாலா இதில் எல்லாமே வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வீடியோவை அப்டேட் பண்ணுறது அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்